மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவில் நடைபெறும் மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு மொய் செலுத்த ஏதுவாக ஆன்லைன் சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் புகழ்பெற்ற சித்திரை பெருவிழா வரும் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி முதல் மே மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி திருக்கல்யாணம் மே மாதம் 2ஆம் தேதி வடக்காடு வீதியில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. இதில் நேரில் கலந்து கொள்ள ஆன்லைன் கட்டண சீட்டு விற்பனை முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதில் 500 ரூபாய், 200 ரூபாய் என இரு கட்டண சீட்டுகள் விற்பனை செய்யப்பட உள்ளன. வரும் 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை கட்டண சீட்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருக்கல்யாணத்திற்கு 50 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் மொய் காணிக்கை செலுத்த விரும்பும் பக்தர்களுக்காக இந்து சமய அறநிலையத்துறை இணையதளத்தில் பிரத்யேக சேவை தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே பரந்தூரில் விமான நிலையத்தை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் மொட்டையடித்து நாமமிட்டு புதுவித போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை அருகே பரந்தூரில் 4,750 ஏக்கர் பரப்பளவில் 2வது விமான நிலையம் சுமார் 20,000 கோடி ரூபாய் செலவில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக 13 ஊர்களில் நிலங்களை கையகப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதற்கு அவ்வூர்களைச் சேர்ந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். ஏகனாபுரம் என்ற ஊரைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்து 264வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அண்மையில் பரந்தூர் விமான நிலையத்தை அமைக்க நிதி ஒதுக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியதற்கும் ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஏகனாபுரத்தில் அம்பேத்கர் சிலை உள்ள பகுதியில் மக்கள் மொட்டையடித்தும் நாமமிட்டும் திருவோடுகளை ஏந்தியும் மாறுபட்ட முறையில் போராடினர். தமிழக அரசு